சரி, இப்ப நாம போன கிளாஸ்ல கொஞ்சம் பேசினது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். போன கிளாஸ்ல நாம எது பேசினோம்னு சொன்ன அப்ளையர், சரியா? போன கிளாஸ்ல எது பேசினோம்னு சொன்னா ஓஎஸ் ஹெட்டிங் நாம பேசினோம். ஆரம்பிச்சோம் இவங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆரம்பிச்சோம். ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்றதுக்கு முதல் பிள்ளை, ஆபரேட்டிங் சிஸ்டம் படிக்கிறதுக்கு முதல் நீங்க, சரியா? ஆபரேட்டிங் சிஸ்டம் படிக்கிறதுக்கு முதல் நீங்க எதிர்பார்த்திருக்கணும்னு சொன்னா, கட்டாயம் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன்ல ஒரு இதோண்டு ஒரு ஒரு கன்செப்ட் ஒன்று பார்த்திருப்பீங்க, பயோசில். பயோசில் பார்த்திருப்பீங்க, சரியா? இந்த சவுண்ட் கேட்குது இல்லையா? கொஞ்சம் கதை கொஞ்சம் சொல்லுங்க. சவுண்ட் ஸ்கிரீன் கிளியரா இருக்காங்க? கேக்குது இல்ல சார், உங்களோட கனெக்ஷன் லோன் காட்டு. உங்களோட கனெக்ஷன் லோன் காட்டு சார். ஸ்கிரீன் காட்டுது இல்லன்னு சொன்னா தம்பிமார் சொல்றத தெளிவா விளங்குங்க. அனாங்கிற சொல்லுன்றது மேல பாருங்க, அதை கிளிக் பண்ணி விடுங்க. சரி ஓகே, ஸ்கிரீன் விளங்குது தானே, பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நிறைய பேருக்கு விளங்குற. சரியா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சரி இதுல ரெக்கார்ட் தருவேன், இதுல ரெக்கார்ட் தெளிவா இருக்கும், மேக்சிமம் தெளிவா இருக்கும். நான் இதுல உங்களோட மெயில் அட்ரஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களோட உங்களோட எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணி விடுவேன் யூடியூப்ல. சரி ஓகே, அப்ப நான் இப்ப என்னன்னு சொன்னா, ஓஎஸ் சொல்லக்கிட்டாங்க, சரியா? மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளையே, பயோஸ்ல. பயோஸ்ல செயற்பாடு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சரியா? பயோஸ்ல செயற்பாடு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் சொன்னா, பயோஸ்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் முதல். பயோஸ்ல என்ன பிள்ளையே, நாம எப்படி படிச்சிருக்கோம், என்ன பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் பார்த்திருக்கோம். இவர் தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்து விஷயம். இப்ப பயோஸ் சொன்னா ஏலம் போர்ட்ல ரெண்டு இடத்துல சைனிங் ஆகும், இந்த ஒரு இடமும் அது அந்த சைனிங் சொல்றத விட பிள்ளைங்க ஜன்னல் வெளிச்சம் ஒன்றுதான் அது, சரியா? அந்த அது எஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுது தம்பி, கட் பண்ணாதீங்க கொஞ்சம், அதை பார்த்துட்டு இருந்தேன்டா. சரியா? சரி, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் பேசியாச்சு. அப்ப பயோஸ் ஓஎஸ் பேசுறதுக்கு முதல் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பயோஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க பிள்ளையே, போன கிளாஸ்ல பேசின அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் சமரி பேசிட்டு அடுத்த ஸ்டெப் போயிட்டு நாம நோட்ஸ் எழுதும். சரியா? நோட்ஸ் நாம எழுதுற பேச்சு போவோம். நாம கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் பாருங்க, ஓஎஸ் பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு அடுத்த கன்செப்ட். இப்ப இந்த பயோஸ் சொல்றது எப்படி இருக்கும் சொன்ன அப்ளையே, இப்ப எப்படி இருக்கும் சொன்னா, சரியா? ஆகவே இந்த பயோஸ் எப்படி இருக்கும் சொன்ன அப்ளையே, இப்ப முதலாவது என்ன நடக்க போகுது, இப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. கணனிக்கு மின் வழங்கப்பட்டது, கணனிக்கு மின் வழங்கப்பட்டது, இதான் நம்மட கணனியா இருக்கட்டும். மின் வழங்கப்பட்டதும் மின் வழங்குறீங்க, பவரை ஆன் பண்றீங்க, மின் வழங்கப்பட்டதும். ஆகவே இதான் இதுல மின் வழங்கப்பட்டது கணனில காணப்படுது. கணனி என்ன செய்யப்பட்டிருக்கு, எதுல செயற்படுத்தப்பட்டிருக்கு, மத போட்டு ஒன்று ஐசரி மூணு மத போட்டு. மத போட்டுல சில்லு வடிவில் ரைட் பண்ணப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கு, அதுல பேர் என்ன, ரொம்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட விசேடத்தன்மையான பேர் என்ன, சொல்லுவோம். இந்த ரொம்ல தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற மென்பொருள்ன்ற பேர் என்ன, பயோஸ். இந்த மென்பொருள்ன்ற பேர் என்ன, பயோஸ் சொல்லுவோம். சரியா? சரி ஓகே, அப்ப கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, நான் மீண்டும் பேசுறேன். கணனிக்கு மின் வழங்கப்பட்டதும், கணனிக்கு மின் வழங்கப்பட்டதும் ரொம்மனும் நினைவகத்துல, ரொம்மனும் நினைவகத்துல
தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு மென்பொருள் ஒன்று காணப்படுகிறது, பயோசின். இந்த பயோசினுடைய அல்லது ரோமினுடைய விசேடத்தன்மையான பெயர் ஒன்றுக்கு ஃபர்ம்வேர், நிலைப்பொருள் என்ற சொல்லும் இருக்கு, நிலைப்பொருள் என்று அழைக்கப்படும். அப்ப பவர் ஆன் பண்ணப்பட்டதும் முதலாவது இயங்குற ஒரு மென்பொருள் பயோஸ், முதலாவது இயங்குற ஒரு மென்பொருள் என்ன, பயோஸ், பயோஸ். ஆக முதலாவது இயங்குற மென்பொருள் பயோஸ் என்கிறதால இந்த பயோஸ் என்ன நடக்கும் என்று சொன்னா, முதலாவது போஸ்ட் செய்யும், முதலாவது தொழில் என்ன, சரியா, முதலாவது போஸ்ட் செய், முதலாவது பயோஸ் வந்து கண்ட தொழிலாக போஸ்ட் செய். சரியா, போஸ்ட் என்று சொல்றது என்னன்னு சொன்ன பிள்ளையர், இது கொஞ்சம் நல்லா தெளிவா விளங்கி கொள்ளுங்க பிள்ளையர். பயோஸ் ஏண்டா மார்க்ஸ் வந்து மைனஸ் மார்க்ஸ் போடுறாங்க பயோஸ்ல, சரியா, 2019 மைனஸ் மார்க்ஸ், 2018 மைனஸ் மார்க்ஸ் போட்டிருக்காங்க, என்ன 2020 பயோஸ்ல சின்னவர்கள் தான் போட்டிருந்தவங்க. இப்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, சரியா. அப்ப முதலாவது அதுல தொழில் என்னன்னு சொன்னா போஸ்ட், போஸ்ட் சொல்றது பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, என்னன்னு சொல்றது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் செய்யும். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் என்று சொல்றது என்னன்னு சொல்லுங்க, மின் வளங்கள் சுய சோதனை சொல்லப்படும், மின் வளங்கள் சுய சோதனை என்று சொல்லப்படும். அப்ப இந்த மின்வளங்கள் சுய சோதனை என்று சொல்றது என்ன அர்த்தம் என்று சொன்ன, இந்த ரொம்பல காணப்படுகின்ற, இந்த ரொம்பல காணப்படுகின்ற பயோஸ் ஆனது முதலாவது இயங்க ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த மதபோர்டுல தான், என்ன மதபோர்டுல தான், இந்த மதபோர்டுல இயங்குறதுக்கு தேவையான அடிப்படையான உள்ளிட்டு வெளியீட்டு கருவிகள் தொடுக்கப்பட்டிருக்கும். சரியோ, சரி, ஓகே, சரி, அண்ணே, ஆகவே கொஞ்சம் சொரியா, கொஞ்சம் ஃபோன் பெல் பண்ண தொடங்கிட்டு அடுத்த, சரியா, சரி, ஓகே. ஆகவே போஸ்ட் என்று சொன்னோம், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் என்று சொன்னோம். ஆகவே இந்த மதபோர்டு இயங்குறதுக்கு தேவையான, இந்த மதபோர்டு இயங்குறதுக்கு தேவையான அடிப்படையான உள்ளிட்டு வெளியீட்டு கருவிகள் இந்த மதபோர்டு நினைக்கப்பட்டிருக்கும். அடிப்படையான உள்ளிட்டு கருவி, எல்லா உள்ளிட்டு கருவி வரும் இல்லை, இந்த மதபோர்டு இயங்குறதா இருந்துச்சுன்னா அடிப்படையான உள்ளிட்டு வெளியீட்டு கருவிகள் இந்த மதபோர்டுல இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அப்படி அடிப்படையாக காணப்படுகின்ற உள்ளிட்டு வெளியீட்டு கருவிகள் என்ன இருந்தது, போன கிளாஸ்ல சொன்னாம என்ன சொன்னாம, ஒன்று ரம் இருந்திருக்கும், ரம், அடுத்து வந்து என்ன, விஜி இருந்திருக்கும், சரியா, அடுத்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், சரியா. ஆகவே இதுல இப்ப தற்காலத்துலதான் இவ்வளவு, அப்ப இதுக்கு முந்தின காலங்கள்ல பிஎஸ்டி கீபோர்டு இருந்தது, மவுஸ் இருந்தது, சரி, இப்ப இருக்கிற காரணிகள் இவ்வளவு. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த மதபோர்டுல, இந்த மதபோர்டு, இதான் மதபோர்டாக காணப்பட்டுச்சுண்டா, இந்த மதபோர்டுல இவ்வளவு உள்ளிட்டு வெளியீட்டு கருவிகளும் இணைக்கப்பட்டுள்ளதாங்கிறத செக் பண்ற அதே வேலை தொழிற்படும் நிலையிலையும் காணப்படுதல் வேண்டும், தொழிற்படும் நிலையில் காணப்படுதல் வேண்டும். தொழிற்படா நிலையில காணப்படாத போது, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டின் போது யாராயினும் ஒரு வலு ஒன்றினை இனங்காண்டால், போஸ்டை மேற்கொள்ளும் போது, பயோஸ் ஆனது போஸ்டினை மேற்கொள்ளும் போது யாராயினும் ஒரு வலு ஒன்றினை இனங்கண்டால் பயனருக்கு எவ்வாறு அறிவிக்கும் பிள்ளையில், கொஞ்சம் குயிக்கா செக் பண்ணுங்க. அப்போ இதான் போன கிளாஸ்ல கடைசியா கேட்ட கேள்வி, கொஞ்சம் குயிக், போஸ்ட் செயற்பாட்டின் போது பயனருக்கு, போஸ்ட் செயற்பாட்டின் போது ஏதாவது வலுக்கள் காணப்படும் பொழுது பயனருக்கு எவ்வாறு அறிவிக்கும், ஆகவே குட், எல்லாருமே பீப் பீப் ஒளியின் மூலம் தான் அது அறிவிக்கும் சொல்றீங்க, சரி, ஓகே, அது குட், பீப் ஒளியின் மூலம் அறிவிக்கும். இப்ப பீப் ஒளி அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும், நம்முடைய ஏ லெவல் சிலபஸ்ல பீப் ஒளியின் மூலம் அறிவிக்கும் தெரிஞ்சிருந்தா போதும்.
ஆனா அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது தேவையில்லை நம்ம. ஆகவே போன கிளாஸ்ல கடைசியாக நாம படிச்ச என்ன விடயம் சொன்னா, ஏன் டீப் ஒளியின் மூலம் பயனர் கருவிக்க வேண்டும். கடைசியாக நான் கேட்ட கேள்வி என்று சொன்னா, ஏன் மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ண இயலாதா? இந்த டிவைஸ் பழுத, இந்த டிவைஸ் என்ன பழுதடைந்து விட்டது, அதாவது இயங்குற நிலையில இல்லைன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண இயலாதா? சரியா? ஆகவே ஏன் பீப் பொலியின் மூலம் பயனருக்கு பயோஸ் ஆனது அறிவிக்க வேண்டும்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஸ்கிரீன் வருவது இல்லைன்னா தம்பி, ஆனாங்கிற யூசர் கிளிக் பண்ணுங்க, சரியா வரும் அது ஸ்கிரீன். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஆகவே எங்களோட லிஸ்ட்ல இருக்கிற அனாவை கிளிக் பண்ணுங்க, சரியா வரும், ஒரு பிரச்சனையும் வராது. சொல்லுங்க அப்போ, நான் கேட்கற கேள்விக்கு விடையே சொல்லுங்க குயிக்கா. பிள்ளைய நீங்க ரெக்கார்ட் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என்னோட கட்டாயம் பதில் சொல்லணும். அடுத்த வந்து இந்த பயோஸ படிப்பிக்க முடியும், இன்னொரு எக்ஸாம் நடத்துவோம், அப்பயும் கிளியர் ஆகும். சரியா? அதாவது நான் என்ன கேட்க வேண்டும் சொன்னா, பயனருக்கு பயோஸ் ஆனது போஸ்ட் செயற்பாட்டின் போது வழுக்கல் காணப்படும் பொழுது ஏன் டீப் ஒளியின் மூலம் அறிவிக்க வேண்டும்? ஸ்கிரீன்ல காட்சிப்படுத்த இல்லாதா? சரியா? இதுல ஒரு ஆள் ஆன்சரை சொல்றேன் பாருங்க. ஓஎஸ் வர முன்னுக்கு டிஸ்பிளே ஆகாது சார். விஜியில ப்ராப்ளம்னா டிஸ்பிளே ஆகாது சார். ஸ்கிரீன் டிவைஸ்னா டிவைஸ், ஓகே குட். அந்த டைம்ல ஒசுக்கு ஒழுக்கு கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, ஏன்னு சொன்னா கெட்டிங் யூஸ் அட்டென்ஷன். ஓ இல்ல, என்னன்னு சொன்னா டிஸ்பிளே பண்ணணும் சொன்னா ஏதாவது அவுட்புட் வைஸ் நான் டிஸ்பிளே பண்ணணும். எரர் மெசேஜை காட்சிப்படுத்துறேன், காட்சிப்படுத்தணும். அவுட்புட் டிவைஸ் ஒன்றுல தான் காட்சிப்படுத்தும். அவுட்புட் டிவைஸ்ல காட்சிப்படுத்துறேன் சொன்ன அவுட்புட் டிவைஸ்ல பேசிக்கா காணப்படுறது இது விஜி மானிட்டர். அந்த விஜியே பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எதுல அறிமுகப்படுத்தணும் என்னன்னு சொன்னா, இப்பதான் இந்த ஒவ்வொரு இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும் சரியாக நிலையில இயக்கப்பாட்டு நிலையில காணப்படுகிறதாங்கிறத பரிச்சுக்கிற செயற்பாடுதான் போஸ்ட். அப்ப இன்னமும் என்ன செய்யல, எந்த ஒரு டிவைஸையும் இயங்குற நிலைக்கு வைக்கல, இயங்க வைக்கல. ஆகவே இதுல வந்து விளங்கிருக்கணும், பயோஸ் ஒரு மிக முக்கியமானது உண்டு, போஸ்டும் ஒரு மிக முக்கியமானது உண்டு. ஆகவே போஸ்ட்ங்கிற செயற்பாடு வெற்றி அளிச்சா தான் அடுத்த செயற்பாடு நகரும். ஏன் டீப் ஒளியின் மூலம் பயனருக்கு அறிவிக்கின்ற சொன்னா, போஸ்ட் செயற்பாட்டின் போது எவ்விதமான உள்ளிட்டு கருவிகளும் வெளியீட்டு கருவிகளும் இயங்குற நிலைக்கு வரல. சரியா? சரி, சம்டைம் விஜியில அவுட், விஜியில எரர் என்று சொல்லுங்க. விஜியில தான் நீங்க கீபோர்ட் சாரி மானிட்டரை கனெக்ட் பண்ணணும் சொன்னா, அப்ப அது விஜியில இஷ்யூன்னு சொன்னா இப்ப மானிட்டரை காட்சிப்படுத்திடுமா? இல்ல, அதானா? ஆகவே என்று சொல்ல என்ன ஆன்சர் என்று சொன்னா, அதாவது வெளியீட்டு கருவிகள் எதுவும் இயங்கும் நிலையில் காணப்படவில்லை. சரி, அது சாந்த மாதிரி ஆன்சர் எழுதுகிறாங்க நிறைய பேர் ஆன்சர். சரி, ஓகே. சரி, அடுத்தது விஷயம் இருக்கு, போஸ்ட் வெற்றிகரமா நடைபெற்று முடிச்சு. கொஞ்சம் அவதானிக்க கொள்ளுங்க பிள்ளைங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் ஒன்லைன்ல. சரியா? கொஞ்சம் நானும் ட்ரை பண்றேன், எல்லாருக்கும் தெளிவா விளங்கணும். சரியா? உங்களுக்கு டவுட்னா உடனே டைப் பண்ணுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். அடுத்த வந்து சின்ன சின்ன எக்ஸாம் செய்து தான் நம்ம போவோம். ஆகவே இந்த பயோஸ் தெளிவா விளங்கினாதான் ஓஎஸ் தெளிவா விளங்கும். ஏன் ஓஎஸ் தேவன் அல்லது பாடமாக்குவீங்க விஷயத்தை, அது நமக்கு அலுப்படிக்கும். ஆகவே ரெண்டாவது என்ன நடக்கும் சொன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன நடக்கும் தெரிஞ்சாங்க சொல்லுங்க. ஒன்று போஸ்டே செய்யும், ரெண்டாவது என்ன நடக்கும். நிறைய விடயங்கள் இருக்கு, நம்ம சிலபஸுக்கு உள்ள இருந்து பேசினீங்கன்னா போதும். ரெண்டாவது நம்ம சிலபஸின் அடிப்படையில் இது நடக்கும். ஓகே குட், எல்லாரும் அதிகமான ஆட்கள் செய்யறது சரி, டைப் பண்றது சரி. ரெண்டாவது எது நடக்கும் சொன்னா, பூட் சமைச்சொல் என்ன, தொடக்குதல். ஏன் எழுதி படிப்பிக்கிறேன் சொன்னா பிள்ளைய கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் பாருங்க. கொஞ்சம் எழுதி படிப்பிக்கிறதும் ஒரு சவால் தான் பிள்ளை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது செய்யப்படும், முதலாவது போஸ்ட மேற்கொள்ளும்,
ரெண்டாவது பூட், தொடக்குதலை மேற்கொள்ளும், தொடக்குதல் செயற்பாட்டை மேற்கொள்ளும். தொடக்குதல் தான் என்ன சொல்லுங்க? அப்ப தொடக்குதல் தான் என்ன? தொடக்குதல் என்றால் என்ன? கொஞ்சம் குயிக்கா டைப் பண்ணுங்க. பிரச்சனை தொடக்குதல் சேர்ந்தீங்க, தொடக்குதல் தான் நான் படிப்பிக்கிறது என்ன? நீங்க டேட்டா இன்ஃபர்மேஷன் படிச்சிருப்பீங்க. நான் இங்க கொஞ்சம் டீப்பா படிப்பிக்கிறேன். டீப்பா படிப்பிக்கிறத படிப்பிச்சாதான் நீங்க உங்களுக்கு ஓஎஸ் தெளிவா பண்ணுங்க. ஆனா எல்லாரும் அந்த விட எழுதுறதுக்கு ட்ரை பண்றீங்க பிள்ளைய. நான் இந்த அட்வைஸ் என்ன சொன்னேன், உங்களுக்கு வார விடையை டைப் பண்ணுங்க. இது இப்படியா இருக்குமோ அது இப்படியா இருக்கும் டைப் பண்ணு. டைப் பண்ணாதான் உனக்கிட்ட இருக்கிற அந்த பிள்ளை நீ கண்டுபிடிப்ப, அதை நான் நிவர்த்தி செஞ்சிருவேன். இதுல கொஞ்சம் நிறைய பிள்ளைகள் போகுது. சரியா, நான் சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க உங்களோட பிள்ளை என்ன 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 பிள்ளைன்னு விழுந்து. சரியா, சரி ஓகே பாருங்க. தொடக்குதல் சொல்றதுல மீனிங் என்னன்னு சொன்னா, முதலாவது பயோஸ் என்ன செய்தது? போஸ்டை செஞ்சிச்சு. போஸ்ட் போஸ்ட செஞ்ச உடனே என்னத்தை கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா, நம்மட டைப் பண்ணாங்க போதும் போதும். சரியா, போஸ்ட போஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு வச்சுப்பாங்க. நம்மட மதபோர்டு இயங்குறதுக்கு தேவையான அடிப்படையான உள்ளுட்டு வெளியீட்டு கருவிகள் இருக்கு, கனெக்ட் பண்ணின நிலையில இருக்கு. ஒவ்வொரு டிவைஸ் மெனஞ்சிருக்கு மதபோர்டில், கனெக்ட் பண்ணின நிலையில இருக்கு. ஆகவே நாம இயங்கலாம். ஆகவே மதபோர்டில் இணைக்கப்பட்டிருக்க உள்ளுட்டு வெளியீட்டு கருவியெல்லாம் இணைச்சி தந்திருக்கு, நமக்கு இணைச்சி தந்திருக்குன்னு சொன்னா இப்ப இயங்குற நிலையில இருக்கு. அதே டைம்ல என்ன உள்ளிட்டு வெளியிட்டு கருவியிலும் பயன்படுத்துற நிலையிலையும் இருக்கு, பயன்படுகிற நிலையிலையும் இருக்கு. எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யணுமா? தொடக்குதல் செயற்பாட்டை மேற்கொள்றேன்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா, பூட்ஸ்ட்ராப் என்ற செயல் மூலம் கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த சவுண்ட் விளங்கு இல்லையா? ஒரு ஆள் செட் பண்றாங்க சவுண்ட் விளங்கு இல்ல இருந்து. என்ன நடக்கும் சொன்னா, பூட்டபிள் டிஸ்க், பூட்டபிள் டிஸ்க், இது பூட்டபிள் டிஸ்கா இருக்கும். அதாவது நாம பேச போறோம் ஓஎஸ். ஆபரேட்டிங் சிஸ்டம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். பூட்ஸ்ட்ராப் எனும் செயல்நிரலின் மூலம் ஓஎஸ் ஆனது எங்க, அதாவது ஓஎஸ் எங்க இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும் எல்லாம் யோசிச்சு பாருங்க. செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கணும், இரண்டாம் தர சேமிப்பகத்துல இருக்கும், இரண்டாம் தர சேமிப்பகத்துல இருக்கும். திருப்பி சொல்றேன் பாருங்க. இரண்டாவது செயற்பாடு என்ன? பூட். பூட் எப்ப நடைபெறும்? போஸ்ட் ஆனது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததன் பிறகு பூட் ஆனது நடைபெறும். நான் ஏதும் சொன்னா நான் நோட்ஸ் வந்து இரவுக்கு நான் சேவ் பண்றேன் உங்களுக்கு. சரியா, இப்ப நோட்ஸ் அழுகி கொண்டிருக்காம நான் சேவ் பண்றேன் நோட்ஸ் பாருங்க, தெளிவா இருக்கும் நோட்ஸ் வந்து. போஸ்ட் ஆனது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததன் பிறகு பூட் ஆனது நடைபெறும். பூட்னா என்னன்னு சொன்னா, லேசா சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா, ஓஎஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓஎஸ் ஓஎஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சரி சார். அரபான் கொஞ்சம் சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சரி பிள்ளை, இல்ல நான் கொஞ்சம் பேசினது விட்டேன், இப்ப கொஞ்சம் நிற்கும், திருப்பியும் ஜாயின் பண்ணுங்க. சரியா, சரி ஓகே.
அப்ப ஆகவே இதுல சொல்றது என்ன சொன்னா, பூட் ஸ்டெப்ங்கிற செயல்முறை மூலம் ஓஎஸ் ஆனது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓஎஸ் ஆனது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனது எங்க இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது பூட்டபிள் டிஸ்கா இருக்கும். பூட்டபிள் டிஸ்க் வந்து எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். பூட் ஸ்டெப்ங்கிற செயல்முறை பயன்படுத்தி பயோஸ் ஆனது அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஓஎஸ் ஆனது எங்க இருக்கு. ஓஎஸ் எங்க இருக்கணும், செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கணும் கட்டாயம். இரண்டாம் தர சேமிப்பகத்துல கட்டாயம் நிறுவப்பட்டு இருக்கணும், ஓஎஸ் ஆனது இருக்கணும். சரி ஓகே, இப்ப பயோஸ் கண்டுபிடிக்கும் ஓஎஸ் எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல எந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு போட்டு கண்டுபிடிக்கும். சரி, ஒரு கட்டத்துல என்ன செய்யும், ஓஎஸ் என்ன செய்யும், கண்டுபிடிச்சு எடுத்துக்கும். சரி ஓகே, அடுத்த கட்டம் என்ன நகரம்னு சொன்னா, எப்படி நகரம்னு சொன்னாப்லயே ஓஎஸினுடைய பிரதான பகுதி மிக முக்கியமான இருக்கணும். தொடக்குதல் சொல்றது ஓஎஸ் கண்டுபிடிச்சதுன்றது ஓஎஸினுடைய பிரதான பகுதி. ஓஎஸினுடைய பிரதான பகுதி கொஞ்சம் திருப்பி சொல்றேன். பூட்டுன்னு சொல்றது என்ன, பூட் ஸ்டெப் என்னும் செயல்நிரலின் மூலம் ஓஎஸ் ஆனது எங்கு இணைக்க எங்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்பதனை பயோஸ் ஆனது அடையாளப்படுத்திக் கொள்ளும். பயோஸ் ஆனது அடையாளப்படுத்திக் கொள்ளும், அது ஒன்னும் டெலிக்கொள்ள. அடையாளப்படுத்தி கொண்டதன் பிறகு ஓஎஸ் பிரதான பகுதியினர் ரம்மிற்கு சுமத்தும். ஓஎஸ் பிரதான பகுதி எங்க கொப்பி பண்ணும், ரம்முக்கு கொப்பி பண்ணும். ஓஎஸ் பிரதான பகுதியை ரம்மிற்கு கொப்பி செய்யும், ரம்மிற்கு பிரதி செய்யும். பிரதி செய்த சந்தர்ப்பத்துல தான் நமக்கு என்ன நடக்கும், மெஷினை ஓன் பண்ணினீங்கன்னு சொன்னா, நம்ம மெஷினை ஓன் பண்ணினா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, மெஷினை ஓன் பண்ணினா கொஞ்ச நேரம் கருப்பு கலர் ஆகும். கருப்பு கலர் ஆகுறது பயோஸ், திருப்பி தான் விண்டோஸ்ல ஐக்கன் வரும். விண்டோஸ்ல ஐக்கன் வர சந்தர்ப்பம் தான் என்னன்னு சொல்லுங்க, பூட் நடக்கிற சந்தர்ப்பம். அப்ப பூட் என்றால் என்னென்று கேட்டால், ஓஎஸ் பிரதான பகுதி, ஓஎஸ் கொப்பி, ஓஎஸ் ரம்மிக்கு கொப்பி செய்த செயற்பாடு, பிரதி செய்த செயற்பாடு என்ன, பிள எப்படி எழுதுன்னு சொன்னா, ஓஎஸ்இன் பிரதான பகுதியினை ரம்மிக்கு சுமத்தும் செயற்பாடா, சுமத்தும் செயற்பாடா, எப்படி எழுதணும் பிள்ளையே, பூட்டுன்னு என்ன, ஓஎஸ் பிரதான பகுதியினை ரம்மிக்கு கொப்பி செய்யும், பிரதி செய்யும் செயற்பாடா, பிரதி செய்யும் செயற்பாடா. சரி ஓகே, ரம்மிக்கு பிரதி செய்த அந்த டைம்ல தான் பிள்ளையே நமக்கு என்ன ஓடி வர்றது, விண்டோஸ் ஐக்கன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூட் லோடர் சொல்ற தம்பி, அப்ப இந்த செயற்பாடுகளை செயற்படுத்த பயன்படுத்தப்படுற மென்பொருள் தான் அவர் பூட் லோடர். அந்த டைம் இருக்கட்டா அதை சொல்லுவோம், பூட் லோடரும் பூட் ஸ்டெப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டும் ஒரு செயல்நிரல் தான். சரி, அதை பார்ப்போம். சார், எம்பிஆர் என்று சொல்றது என்ன, எம்பிஆர்ங்கிறது வேற, மாஸ்டர் என்ன பஃபர், சாரி மெமரி பஃபர் ரெக்கார்ட், மெமரி பஃபர் ரெஜிஸ்டர் சொல்றது அது வேற ஒரு கன்செப்ட். மெமரி பஃபர் ரெஜிஸ்டர் சொல்றது வேற ஒரு கன்செப்ட், அது வந்து ஃபெச் படிப்பிக்கிறதுக்காக சொல்லுவோம், ஃபெச் எக்ஸிகூட்டிவ் படிக்கிறதுக்காக அந்த எம்பிஆரை பத்தி பேசுவோம் அந்த டைம்ல பார்ப்போம். சரி, பூட்டை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்ற, சரி பார்ப்போம், பாருங்க. நீங்க ரெஜிஸ்டரிய பத்தி பேசுறீங்களான்னு தெரியல, எம்பிஆர்னு சொல்றது, எம்பிஆர் எம்ஏஆர் ரெஜிஸ்ட்ரியும் இருக்கு, அதை தான் நான் இப்ப பேஸ் பண்ணேன்னா சரியா. எஸ், மாஸ்டர் பூட் ரெக்கார்டரும் இருக்கு, அப்ப இது இங்க சேமித்து வைக்கப்பட்டது அந்த இடத்துல பேர் தான் மாஸ்டர் பூட் ரெக்கார்டர். சரியா, மாஸ்டர் போர்ட் ரெக்கார்டையும் சொல்றேன் நான், கிடைக்கிறோம்ல, சரியா, சேமித்து வைக்கப்படுறது என்று சொன்னாப்லயே இது ஒரு பெரிய ஒரு கன்செப்ட் இல்லையா. பயோஸ் வந்து தெளிவா விளங்க, ஓஎஸ் தெளிவா விளங்க, பயோஸ் வந்து மிச்சம் பேசி ஆனா